வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு அமேசான் ஹால் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ், ஸ்டோரி டைம்ஸ், க்ரைம் ஸ்டோரிஸ், கோ ஸ்டோரிஸ், வ்ளாக்ஸ் அதெல்லாம் பிடிக்கணும், கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இது தான் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், நீங்களும் போய் என்ன செக் பண்ணி பாருங்க. ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த வீடியோவில் நான் ரொம்ப பேச விரும்பலை, ஹால் மட்டும்தான் இருக்க போது. பட் ஆனால் என்ன பின்னாடி சத்தம் கேட்குது, அப்போ வந்து நீங்கள் பகல் டைமில் வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னா, எஸ் பகல் டைமில் தான் எடுக்கிறேன். இப்போது டைம் வந்து 2:36 மதியம். இந்த வீடியோ வந்து June 3 எடுக்கிறேன். இப்போது கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து நான் அகெயின் நைட்டு வந்து நான் எப்பயும் எடுக்கிற மாதிரி நார்மல் வீடியோஸ் வந்து ஃபிலிம் பண்ணோம். இது நேற்று பிளான் இருந்தது, பட் ஆனால் இன்றைக்கி ஸ்கிப் ஆகிடுச்சு. அதெல்லாம் நான் வந்து அடுத்த ஹாலில், நாளைக்கு வர ஹாலில் வந்து நான் வந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து வெறும் கதை பேசாமல் இப்படி தான் இருக்க போது. நேற்று வச்சேன், இன்னும் டார்க்கே ஆகலை, அதனால தான் மேக்கப்பும் போடல. என்ன அர்த்தி உங்களுக்கு இவ்வளோ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கா அப்படின்னா, ஆமாம், நான் முக்காவாசி வீடியோ எடுக்கும்போதெல்லாம் நைட் நேரம் தூங்காமல் அப்படி தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல, மேக்கப் தான் நம்மளுக்கு. ஹாலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்டிங்கான சேல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அமேசானில் வார்ட்ரோப் ரிஃப்ரெஷ் சேல் வந்து May 31st June 5th வரைக்கும் நடக்குது. இதில் உங்களுக்கு 50-80% ஆஃபர் இருக்கும். இதில் 1500+ பிராண்ட்ஸ் இருக்குது, 3 lakhs+ ஸ்டைல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த சேலை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் காட போகிற ஐட்டமோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பார்க்க வந்து நான் கொஞ்சம் சிக்கா பாவமான ஒரு நிலமையில இருக்கேனா, பட் ஆனால் அப்படிலாம் இல்லை, சிக்கலாம் இல்லை, ஐம் ஃபைன் ஒன்லி. பட் ஆனால் மேக்கப்லாம் எல்லாமே இப்படி தான் இருக்கேன். நான் வெறும் மாய்ஸ்சரைசர் கூட நான் போடல, ஸ்கின் வேறு இங்கெல்லாம் ட்ரையாக இருக்குது. அண்ட் இங்கே பீல் தெரியுதா, ஃபீல் ஆகிட்டு இருக்கனால எதுவும் நான் போடவே இல்லை. ஃபர்ஸ்ட் செட் வந்து ஔரிலியாவிலேருந்து பார்க்கலாம். இது தான் டாப், இதில் வந்து உங்களுக்கு லைனிங் கிடையாது. இது வந்து எப்பவுமே குர்த்தி செட் பார்த்தோன்னா மிக்ஸ்டு காட்டனு ரேயான் மெட்டீரியலில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஜார்ஜெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக பைப்பிங் ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது டோட்டலாக எப்படி இருந்தது பார்க்கனா, நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் எடுத்து இந்த டிசைன் வைங்க அந்த டிசைன் வைங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக எடுத்தேன். அண்ட் நெக்கில் வந்து குட்டி சைனீஸ் காலர் இருக்குது. அண்டு நெக் யோக்கில் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பிளெயினான ஒரு குர்த்தி, ஒரு லைட்டான ஒரு எல்லோ ஷேடில் இருக்குது. இதுக்கு பேண்ட் பார்த்தீங்கன்னா காட்டனில் இந்த மாதிரி பிங்க் கலரில் பிரிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. பலாசோ பேண்ட் மாதிரி லூஸாக கொடுத்துருக்காங்க, எலாஸ்டிக் இருக்குது. அண்ட் குர்த்தியோட லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப மற்ற குர்த்தி செட்ஸ் மாதிரி லாங்காக இல்லை, இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பேண்ட்டு தான் இதில் மெயினாக தெரியணும்ன்ட்டு. அண்ட் இதில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமா, இது மேலே வந்து லைனிங் இல்லையே அப்படின்னா, இந்த அளவுக்கு டிரான்ஸியாக இருக்குது. போட்டு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இதுவாக இருக்குது அப்படின்னு. நான் வந்து இதை எக்ஸஸில் எடுத்தேன். இப்போ நான் வந்து நான் எல்லா குர்த்தி செட்டும் எஸ்ல தான் எடுத்துட்ருக்கேன், பட் ஆனால் இது சைஸ் இல்லைன்றனால எக்ஸஸ் எடுத்தேன். இது ஆனால் பத்துமானு தெரியல, வில் சி. இதுவும் ஔரிலியாவிலேருந்து குர்த்தி செட் தான், பட் இது வந்து காட்டனில் இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டான குர்த்தி, இந்த மாதிரி பைப்பிங் ஒர்க்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் இருக்குல்ல, இதுதான் வந்து பேண்ட் மெட்டீரியல், ஸ்லீவ் இந்த மாதிரி இருக்குது. மற்றபடி குர்த்தி ஃபுல்லாக பிளெயினாக சரியான ஒரு ப்ளூ கலரில், பேண்ட் வந்து அந்த பைப்பிங் மெட்டீரியல் இருந்ததில் அது பீச் ஆரஞ்சு பீச் ரெண்டும் இருக்குது. அதில் ஒர்க் வந்து ஆரஞ்சில் இருக்குது, பேண்ட் துணி வந்து பீச் கலரில் இருக்குது. அதே மாதிரி பலாசோ பேண்ட் எலாஸ்டிக்கோட, ஏன்னா நான் சொல்லுவேன்ல குர்த்தி செட்டு வாங்கும்போது நான் குர்த்தியோட டாப் வந்து நான் மடித்து தைக்கணும் அப்படின்னு, இதுக்கு அது வந்து தேவையில்லை. அண்ட் இது ஒரு நல்ல பிராண்ட் கூட, இதே நீங்கள் வந்து மால்லலாம் போய் இதே பிராண்டில் வாங்குறீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது இப்போ தான் நோட் பண்ணுறேன், டாப்பில் ஏதோ தூசியான்னு பார்த்தா ஹோல் இருக்குது, தெரியுதா எங்கே தெரியும் இருக்குது, அந்த தீ பட்டு ஓட்டையானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது, தெரியுதா இங்கே ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று இருக்குது, இன்னொன்று நடுவில் எங்கேயோ இருந்துச்சு, இதோ இங்கே இருக்கு, பட்டா தெரியாதோ. நான் ஏன் இந்த ஹாலில் ரொம்ப பேச மாட்டேன்னு சொன்னேன்னா, இதை நான் இப்பயே எடிட் பண்ணி இப்பயே போஸ்ட் பண்ணோம். ரொம்ப லாங்கான வீடியோன்னா லேட் ஆகும்ல, அதனால் என்னோடய மூளையை சிந்திச்சு யோசித்து
நான் வந்து ஓகே அப்போ ஷார்ட்டாக எடுத்தால் ஈஸியாக எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு. அடுத்து ஒரு ஃபுல் செட் டாப் பேண்ட் அண்டு ஷால் இருக்கிற மாதிரி. இதை வந்து கோஸ்ரிக்கி அப்படின்ற பிராண்டில் இருந்து. இதான் டாப், நல்லா ஃபங்கியான பிரிண்ட் வச்சு, நெக்கில் வந்து இந்த மாதிரி ஒர்க் வச்சுருக்காங்க, ஸ்லீவ் வந்து அதே மாதிரி பிளெயினாக வருது, டாப் ஃபுல்லாக அதே பிரிண்ட்டு தான் இருக்குது. பேண்ட் வந்து பிளெயினாக பிங்க் கலரில் நார்மல் பேண்ட் எலாஸ்டிக் வச்சுருக்கு. அண்ட் ஷால் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷிஃபான் ஷால் பிங்க் கலரில், அண்ட் பார்டர் வந்து ஃபுல்லாக அந்த டாப்போட மெட்டீரியல் தான் வந்து பைப்பிங் கொடுத்துருக்காங்க. நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஹால் தான் போட்டிருந்தேன், அதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க, ஒன்று நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு, அதில் வந்து ஹேர் கட் பண்ணிட்டேன், அதை தான் வந்து கவனிச்சிருப்பீங்களோ அப்படின்னு பார்த்தேன். இப்போ வந்து ஷார்ட்டாக இருக்குது, தெரியுதா, இங்கே வரைக்கும் தான் இருக்குது. மேபி வீடியோவில் அது தெரியாதனால தெரில போல், வித்தியாசமாகவே தெரில, ஏதோ டிஃப்ரென்ஸே இல்லை அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, நோட்டட். பட் இந்த வீடியோவில் மைன்யூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன டிஃப்ரென்ஸ். அவனை பண்ணியிருக்கேன், என்ன டிஃப்ரென்ஸ்னு கண்டுபிடிங்க. ஆர்த்தி நீங்கள் குளிக்கலையா, ஆர்த்தி நீங்கள் மேக்கப் போடலையா, அதெல்லாம் இல்லை, நான் குளித்தேன் பைதவே. ஒன்று வந்து மாற்றிருக்கேன், ஒன்று புதுசாக மாற்றிருக்கேன், கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் நாளைக்கு வீடியோவில் அதை வந்து சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துட்டீங்களான்னு பார்க்குறேன். போன வீடியோவில் அதே மாதிரி சொல்லும்போது என்னென்னலாம் சொன்னீங்கன்னா, பின்னாடி ஒரு ஸ்டூல் இருக்கும், அந்த ஸ்டூலில் ஒரு லீஃப் இருக்கும், அந்த பாட்டு இருக்கும், அது இல்லை அதனால தானே அப்படி இப்படின்லாம், அண்ட் இங்கே வந்து ஒரு இலை தொங்கும், அந்த இலை தொங்கலை அதனாலயா, எப்படிலாம் யோசிக்கிறாங்கப்பா. அடுத்து ஜனசையா பிராண்டில் இருந்து ஒரு குர்த்தி செட். இப்போலாம் ஜனசையா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது ப்ரைஸ்லாம், அது எல்லாமே வந்து குவாலிட்டி எல்லாமே கலெக்ஷன்லாம் நல்லாயிருக்கும், ஆனாலும் இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு, அதனால தான் கொஞ்சம் நாளைக்கு அதில் எதுவுமே நான் வந்து வாங்காமல் இருந்தேன். இது வந்து ஒரு காட்டன் குர்த்தி செட் எடுத்திருந்தேன், இந்த மாதிரி ஒரு சரியான ஒரு ஆப்பிள் கிரீன் கலரில் ஃபுல்லாக வந்து செக்டு இருக்கிற மாதிரி பிரிண்ட், அண்ட் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் வந்து பேண்ட்டோட மெட்டீரியல், அதை வந்து பைப்பிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடி குர்த்தி ஃபுல்லாக சேம், இதுதான் பேண்ட், பேண்ட்டும் இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து லைட்டாக அந்த கோல்டன் கலரில் வந்து அவுட்லைன் மட்டும் கோல்டன் கலர் பெயிண்டில் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. எலாஸ்டிக் பேண்ட், இது வந்து எனக்கு இந்த கலர் எடுக்குமா அப்படின்றது வந்து ஹைலி க்வெஷ்சனபிள், வெல்சி எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து கோஸ்கிரிக்கி அந்த பிராண்ட்ல இருந்து இந்த குர்த்தி செட். இது வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு இல்லைனா ஃபெஸ்டிவ் டைமுக்கு போடுற மாதிரி இருக்கும், கோயிலுக்கு கூட நீங்க போட்டு போகலாம். எல்லாம் கிரீனா வருது இப்போ லாஸ்டா, கொஞ்சம் டார்க் கிரீன் பட் ஆனா சூப்பரா இருக்குல்ல. அதுல வந்து உங்களுக்கு இந்த டை பிரிண்ட்ல வந்து பிங்க் கலரா வந்து பிரிண்ட் இருக்கு, நெக் யோக் வந்து ஃபுல்லா சம்கி ஒர்க் பண்ணிருக்காங்க, அதனால உங்களுக்கு கொஞ்சம் அந்த நல்லா கிராண்டா தெரியுது. ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி இருக்கு, எண்ட்ல வந்து கோட்டா பட்டி லேஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் குர்த்தி ஃபுல்லா சேம். நான் இது எஸ்ஐஸில் எடுத்தேன், பேண்ட் இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்குது, ஏன்னா அந்த டைடை இதுவும் வந்து பிங்க்ல தான் இருந்தது, எலாஸ்டிக் வச்சு நார்மல் பேண்ட். பட் ஷால் இஸ் இன் ரெட் கலர். தானா மைக் ஆடிருச்சு ஏன் அப்படின்னு தெரில, இது ஒரு மாதிரி கிளாஷ் ஆகாதான் மாறி வந்துருச்சான்னு தெரில. பிங்க் அண்ட் ரெட், இதில் அந்த டைடை இதை வந்து க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற இதில் வந்து பிங்க் தெரியும், இன்னரில் வந்து ரெட்டு அப்படின்றதுனால இந்த ரெட்டான்னு தெரியல, போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, இல்லைனா நிஜமாக மாறி வந்துருச்சான்னு தெரியல. இதை வந்து நான் ரொம்ப நாளாக எடுத்து வச்சுருந்தேன், அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு, நடுவில் செம்மையாக இருந்தது, அந்த பொண்ணு போட்டிருக்கும் போதே அழகாக இருந்தது, அதனால் எடுத்தேன். ஆக்சுவலி போன ஹாலில் ஏதோ ஒரு பறவை கத்துது அப்படின்னு, ஏம்மா அது அணிலுமா அப்படின்னாங்க, அணில் வந்து அப்படி தான் கத்தும் போல. பழைய வீட்டில் இருக்கும்போது அணில் ஓடுறது அந்த மாதிரிலாம் வந்து கண்ணுக்கு தெரியும், இங்கே வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது, மரத்தில் அங்கங்கே ஏதோ கத்திக்கிட்டு இருக்கு, ஏதோ வித்தியாசமாக புதுசான பறவைகள்லாம் வரும்,
ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் இருக்கும், பீக் வந்து ஒரு கலரில், கண்ணில் வந்து எல்லோ கலர் அந்த மாதிரிலாம் இருக்கும். மைனான்னு சொல்லாதீங்க, காண்டாயிருவாங்க. மைனாவில் மைனா வந்து அதை மைனா விட இது நல்லா நல்லா புத்து புத்துக்குன்னு இருந்துச்சு. அண்ட் போன ஹாலில் மீட் பண்ணலாம், எந்த டேட்டு ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவோம், அதுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஒருத்தர் கமெண்டில் வந்து அதுக்கு பதிலே சொல்லலை. சச் அ டிசப்பாயின்மெண்ட். இப்போ நான் பேசுகிறதெல்லாம் வந்து இந்த காலம் வாங்கிட்டு இந்த காலம் விட்டுறீங்களா? அடுத்து ஒரு காட்டன் ட்ரெஸ் எடுத்திருந்தேன், இதுவும் ஜனசியாவில் இருந்து தான், எம் சைஸில் பிக் பண்ணேன். இந்த மாதிரி சரியான ஒரு ரெட் கலரில், இது வந்து இந்த மாதிரி காட்டன் இருக்கும்ல அந்த மாதிரி துணியில். இதில் ஸ்லீவ் வந்து ரொம்ப ஸ்லீவே இல்லை, ஸ்லீவ் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் ஃப்ரில் தான் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ, இது வந்து எங்கள் அம்மா அது ஸ்லீவாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. அண்ட் உங்களுக்கு வந்து டயர் மாடலில் லேயர் லேயராக வர மாதிரி ட்ரெஸ், சம்மருக்கு வந்து ஏற்றது, உள்ள லைனிங் கிடையாது, ஆனாலும் உங்களுக்கு சீட்ரூ கிடையாது, ரொம்ப நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. மேபி லைட் சான்ஸ் இருக்குது வாஷ் பண்ணால் லைட்டாக ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு, பட் ஆனாலும் இது கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது, ஷ்ரிங்க் ஆனாலும் நோ ப்ராப்ளம். இதுதான் லாஸ்ட் ஐட்டம். இதுவே வந்து 20 minutes வந்துருச்சு, எப்படி இருந்தாலும் எடிட் பண்ணும்போது ஒரு 12 minutes அந்த மாதிரி வந்துடும் நினைக்கிறேன். இதோட நான் அனும் வீடியோ முடிச்சுக்கிறேனே. ஒரு கொஞ்சம் வீடியோஸ்க்கு நான் இந்த கையை இப்படி இப்படி பேசுறதுலாம் நீங்கள் வந்து செம்மையாக காண்டாவீங்கன்னு நினைக்கிறேன். எப்பயுமே இங்கே ஃபுல்லாக போடுவேன், பின்னாடி வந்து அரபிக் மாதிரி போட்டேன், ஸோ இந்த வரலாம் காலியாக இருக்குது, அதனால் இப்படி இப்படிலாம் பேச முடியாது, இப்படி இப்படி தான் பேச முடியும். ஸோ ஏன் இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போவே வீடியோ எடுத்து இப்போவே எடிட் பண்ணி இப்போவே போடுறதுக்கு வந்து அப்ரிஷியேஷனாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணலாம்னா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணலாம்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் பண்ணால் எனக்கு வந்து என்னோடய சேனல் வந்து இன்னும் மற்ற மக்களுக்கு வந்து போய் சேரும் அதுக்காக. ஸோ ஏன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.